மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் மன்மதனே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியோடு இந்த கதை ஆரம்பிக்கிறது இராமானுஜம் பார்த்தசாரதி என்று பெருமாள் பெயராக சுந்தாச்சு ஐயங்கார் தன் மகன்களுக்கு வைத்திருந்தார் அந்த பெயர்கள் மாஞ்சு பாச்சு என்று சுருக்கப்பட்டது அவருக்கு வருத்தம்தான் இருந்தும் சாகும் வரை மகன்களை முழு பெயர் வைத்துத்தான் கூப்பிட்டார் சுந்தாச்சு ஐயங்கார் எங்கள் ஞாபகத்தில் வேலைக்கு போய் பார்த்ததில்லை கல்யாணம் லேட்டாக பண்ணிக்கொண்டார் டயபெட்டிஸின் விளைவுகளால் சீக்கிரமே ஆச்சாரியான் திருவடி எய்து முன் கேங்க்ரின் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டார் அவர் செத்துப்போனபோது போது மாஞ்சுவுக்கு பன்னிரண்டு வயசு பாச்சாவுக்கு பத்து இடையே ஒரு பெண் பிறந்து போய்விட்டது ஐயங்கார் இறந்தபின் அவர் விட்டுப்போன கடன்கள் மெல்ல மெல்ல கலைந்த புற்றிலிருந்து புறப்படும் குட்டிப்பாம்புகள் போல பிராமிசரி நோட்டு வடிவங்களில் வெளிவந்தன ஒரு பட்டாளமே பழுப்பான காகிதங்களை கொண்டு வந்து அதட்டிவிட்டு போனார்கள் ஆண்டாள் என்ன செய்வாள் பாவம் பிள்ளைகள் படிப்புக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் பால் தயிர் பண்டிகை என்று பல செலவினங்களை முதல் மாதங்களில் பாத்திரம் நகைகளை தெற்கு வாசல் கடையில் அடகு வைத்து சமாளித்தாள் அவள் பெயரில் அவள் அப்பா போனது திருச்சி டவுன் ஸ்டேஷன் அருகில் கொஞ்சம் நிலம் மட்டுமே வாழை போட்டிருந்தார்கள் அது லிட்டிகேஷனில் இருந்ததால் அதை விற்கவில்லை அது ஜிஎஸ்டி பைபாஸ் அருகில் இருந்ததால் வீட்டு மனையாக பிரித்து விற்றால் நல்ல காசு வரும் என்று வில்லங்கங்களை நீக்கி விற்று கொடுப்பதில் கணவனின் தூரத்து உறவு முதன் ரொம்ப ஒத்தாசையாக இருந்தார் இங்கே தனியாக இருந்து கொண்டு ஏன் கஷ்டப்படுகிறாய் என்னுடன் வந்து இரு தழுகை பண்ணி போடு உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சுக்கிறேன் மரகதம் ஒன்றும் சொல்ல மாட்டா அவளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை உன் ரெண்டாம் அவனை சுவீகாரம் எடுத்துக்கொள்கிறேன் இருவரையும் இஆர் ஐ ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன் சுந்தாச்சும் அழகையும் மதிப்பையும் தெரியாதவன் என்று சொல்லி பார்த்தார் ஆண்டாள் மறுத்துவிட்டாள் வரமாட்டேன் அவர் போன பின் எனக்கென்ன வாழ்வு வேறு ஒருத்தரை நினைக்கிறதே மகாத்ரோகம் பாவம் அவர் போகிறபோது கையை பிடித்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார் ஆண்டு பசங்களை நன்னா படிக்க வேணுன்னு என் பிள்ளைகளை படிக்க வச்சு எப்படியோ பொழைச்சிக்கிறேன் போய் சேரும் பிராமணா என்று சொல்லிவிட்டாள் ஆண்டாளின் அழகான தோற்றம் அவளுக்கு இடைஞ்சலாக இருந்தது கணவன் இல்லாத போது வந்து பார்க்கிறவர்களின் பார்வைகள் தப்பான இடத்தில் நிலைக்கும் லேசான அத்துமீறல்கள் அவளை தொந்தரவு செய்தன தென்கலையாறில் விதவையானால் முட்டையடிக்கும் வழக்கம் கிடையாது நெற்றியில் ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கொள்ளலாம் கலர்புலவையும் உடுத்திக்கொள்ளலாம் ஆறாம் முது மாசா மாசம் வந்து விசாரித்து விட்டு போவார் பிடி கொடுத்தே பேச பிள்ளைகள் இருவரில் மாஞ்சுவுக்கு படிப்பு வரவில்லை தகப்பனை கொண்டு விட்டான் போலும் எட்டாம் வகுப்பில் ரெண்டு வருஷம் இருந்தான் தத்தி தத்தி ஒன்பதாம் வகுப்புக்கு போகும் முன் அவனுக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்துவிட்டது நிறைய செலவழித்து கோட்டைக்கு போய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊசி போட்டுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது பள்ளி பாடங்களை தவறவிட்டான் அடுத்தவன் அவனை ஓவர்டேக் பண்ணிவிட்டான் ஒரே கிளாஸ் ஒரே செக்ஷனுக்கு வந்துவிட்டான் பாச்சு ரொம்ப நன்றாக படித்தான் பள்ளியில் உள்ள அத்தனை ஸ்காலர்ஷிப்புகளையும் பெற்றான் அவன் படிப்புக்கு ஆண்டால் ஒரு காசு கூட செலவழிக்கவில்லை மாறாக பள்ளியில் இருக்கும்போதே இவனுக்கு வந்த உதவித் தொகைகள் வீட்டுச் செலவுக்கு பயன்பட்டன பையங்க கேலி பண்றார்கள் வேறு பள்ளிக்கூடம் போகிறேன் என்ற மாஞ்சு திருவானை கோவிலில் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்ந்தான் அங்கேயும் சரியாக படிக்கவில்லை ஆண் நாளின் முழு கவலையும் இப்போது மாஞ்சுதான் பாச்சு என்ன படிக்கிறான் எந்த கிளாஸ் எந்த பள்ளிக்கூடம் என்று கூட கவலையே படவில்லை மத்தியானம் ஸ்கூலில் இருந்து வெயிலில் செருப்பு இல்லாமல் நிழலோரமாக நடந்து வந்து அவள் கொடுக்கும் மோர் சாதத்தையும் ஊறுகாயையும் கையை நக்கிக் கொண்டு சாப்பிட்டு உடனே பள்ளிக்கு போய்விடுவான் வேப்பமர நிழலில் எல்லாம் ஹோம்ஒர்க்கை அஞ்சு நிமிஷத்தில் முடித்து விடுவான் கொஞ்ச நேரம் மேல அடைய வளைஞ்சானில் போய் பெரியவர்களுடன் பூப்பந்து ஆடுவான் சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு போவான் அடுத்த கிளாஸ் பாடத்தை வாங்கி படிப்பான் டியூஷன் எடுப்பான் மார்பு கூடெல்லாம் பின்னி ஒல்லியாகத்தான் வளர்ந்தான் ஆனால் மூளை ரொம்ப ஷார்ப் மாஞ்சு தாட்டியாக ஆழழகு துப்பட்டிக்காரன் என்று இருந்தான் காலையில் புறப்படுவான் கீழவாசலில் ரங்கு கடைக்கு போக மாட்டான் ஒரு கடையில் உட்கார்ந்து கொண்டு அவ்வப்போது பொட்டுக்கடலையை வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு சிவாஜி படங்களை விமர்சனம் செய்வான் மத்தியானம் ஒழுங்காக சாப்பிட வந்து விடுவான் மெந்திய குழம்பு ரொம்ப பிடிக்கும் டிஃபனுக்கு காசு வாங்கி கொள்வான் ஒரு தூக்கம் போட்டுவிட்டு தெற்கு வாசல் போய்விடுவான் ராத்திரி பத்து மணிக்குத்தான் வருவான் கெட்ட பழக்கங்கள் ஏதும் இல்லை அவன் ஒரு ட்ரிஃப்டர் பாச்சுவுக்கு இவன் தர்ம சங்கடம் அண்ணனே இல்லை போல ஒருத்தர் வீதியில் எதிரெதிரே செல்வார்கள் அவன் வம்புக்கு இவன் போகமாட்டான் எப்போவாது என்னடா நன்னா படிக்கிறியா என்ற அண்ணனின் பொறுப்புடன் விசாரிப்பான் எத்தனாவது என்ன சப்ஜெக்ட் என்றெல்லாம் கேட்பான் மேத்ஸ் நன்னா போடு அதில் தான் நிறைய மார்க் வாங்கலாம் பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் சால்வ் பண்ணிடு நிகு நிகு என்று வளர்ந்திருந்த தன் மூத்த மகனுக்கு எதிலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதாவது தொழிலில் கற்றுக்கொள்ள பாலிடெக்னிக்கில் சேர்க்கலாம் என்று ஆடிட்டர் ராமசாமியிடம் அம்மா தாயே என்று ஆண்டாள் கெஞ்சி திருச்சி துப்பாக்கி ஃபேக்ட்ரியில் ஃபவுண்ட்ரியில் ஒரு ட்ரெய்னியாக சேர்த்தாள் அங்கே மூன்றே நாள் சென்ற பின் இந்த சூடு எனக்கு ஆகலை உடம்பெல்லாம் எரியறது காத்தால ரத்த வாந்தி எடுக்கிறது என்று சொல்லிவிட்டான் அதெல்லாம் பற்ற வேலைமா பிராமணால் பண்ண முடியாது என்றான் ஏன்டா இப்படி தாயாருக்கு பாரமா இருக்க என்று கேட்டதற்கு வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான் ஆண்டாள் பதறி போய் ஆறாமுதுக்கு தகவல் கொடுக்க அவர் உடனே வந்தார் நான் தான் சொன்னேனே ஒன்னால் தனியா பிள்ளைங்களை சமாளிக்க முடியாது என் கூட வந்துடேன் உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன் நியாயமாக பார்க்க போனால் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும் சுந்தாச்சியோட அத்தங்காதான் இல்லாதும் பொல்லாதும் சொல்லி கல்யாணத்தை கலச்சுட்டா மரகதத்தை ஏன் தலையில எல்லாரும் சேர்ந்து கட்டிட்டா இப்போ ஒன்றும் குடிமொழிக போயிடல என்று மறுபடி கூப்பிட்டார் அன்று ராத்திரி கெக்கே பெக்கே என்று நடந்து கொண்டார் நல்ல வேலை சமயத்தில் மாஞ்சு திரும்பி வந்து விட்டதால் விலகி கொண்டார் எங்கடா போன என்றாள் புதுக்கோட்டை போற வழியில நார்த்தாமலை பக்கத்துல சித்தன்ன வாசலுக்கு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் மனசு சரியில்லை போன என்றான் உங்கள் அம்மாவை சொல்லிட்டு போகக்கூடாதோ என்றதற்கு அம்மா தான் தண்டச்சோறன் வையிறாளே என்றான் மாஞ்சு பழையபடி ஆகிவிட்டான் அவனை ஏதும் கேட்காதம்மா என்று பார்த்து சொல்லிவிட்டான் அவளும் அப்படியே தீர்மானித்தாள் மாஞ்சு இதனால் வெத்து இன்று இல்லை சமூகத்துக்கு ஒத்தாசையாகத்தான் இருந்தான் மாய்ந்து மாய்ந்து பொதுக்காரியம் செய்வான் எங்கள் மாஞ்சு படிக்கலை ஒழிய எல்லா சாமர்த்தியும் உண்டு அவனுக்கு எங்கே போனாலும் பொழைச்சிப்பாம் மாமி என்பாள் ஆண்டாள் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடு சரியா போயிடும் தானே அலையா அலையிறேன் முதல்ல அவன் சொந்த காலில் நிற்கட்டும் மாமி ரங்கநாதர் அவனுக்கு ஏதோ வச்சிருக்காருன்னு தெரியறது என்ன வச்சிருக்காருன்னு தான் புரியலை இடையே பாச்சு ஸ்டேட் ரேங்க் வாங்கி ஐஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முதல் பத்து ரேங்குகளில் வந்தான் சென்னை ஐஐடியில் சேர்ந்தான் ஆண்டாள் சுற்றுப்பட்ட ஜீயபுரம் திருவெல்லரை போன்ற இடங்களில் ஏழை பிராமண பெண்ணாக மாஞ்சுவுக்கு பார்த்து கொண்டிருந்தாள் சீர்செனத்து எதுவும் வேண்டாமா பொண்ணு அவனுக்கு பாந்தமாக இருந்தால் போகும் ரொம்ப படிச்சிருக்க வேண்டாம் தம்பிக்காரனுக்கு இப்போவே டெல்லி கல்கத்தா அமெரிக்கான்னு ஜாதகமாக வந்து குமியறது பெரியவனுக்கு பண்ணிட்டு தானே சின்னவனுக்கு பண்ணணும் என்றாள் ஏம்மா கவலைப்படுற எனக்கு வேலை வரலை எப்படா வரும் ஐம்பது வயசு அனுப்புறமா வரும் வரும் எனக்காக ஒருத்தி பிறந்திருக்கா அவ எங்கே இருக்கான்னு தெரியல கண்டுபிடி பாச்சு ஐஐடி முடித்த கையோடு எம்எஸ் படிக்க போய் போய்விட்டான் அவனுக்கு ஸ்டான்ஃபோர்ட் பட்ஜூ உள் உள்பட எட்டு இடத்தில் அட்மிஷன் அசிஸ்டன்ஷிப்புடன் கிடைத்தது இதுதான் இருக்கிறதுக்குள்ளேயே பெஸ்ட்னு போயிருக்காங்க என்று மாஞ்சு பெருமையாக சொல்லி கொண்டான் மாஞ்சுவுக்கு வயது முப்பதை தாண்டி விட்டது எனக்கு ஏமா அவசப்படுற நிறைய வரன் வருதுன்னா அவனுக்கு முன்னால கல்யாணம் பண்ணிடு எனக்கு ஆட்சி அப்படியே இல்லை என்றான் உறவுக்காராலெல்லாம் சொல்லி காட்டுவாளேடா அவ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் நான் ஏதும் சொல்லலையே எதுக்கு கவலை ஏன் ஜாதகத்தின்படி ஏழரை நாட்டு சனி விலகினா தான் கல்யாணம் ஆகும்னு புஜி சாஸ்திரி சொல்லியிருக்கார் இதனிடையில் படித்து கொண்டிருக்கும் போதே பாச்சுவுக்கு ஏழெட்டு கம்பெனிகள் வேலை கொடுக்க முன்வர பாச்சுஸ் ஆல்கரிதம் என்று கர்மாகர் போல லீனியர் ப்ரோக்ராமிங்கில் வேகமாக இயங்கக்கூடிய வழிமுறையை கண்டுபிடித்து பேட்டன்ட் எடுத்தான் ஐபிஎம் ஹெச்பி ஆல்கட்டல் போன்ற பெரிய கம்பெனிகள் அவனை அழைத்தன இன்டர்வியூக்கு அவன் இருக்கும் இடத்துக்கு ஹெச்ஆர்டி மேனேஜரை அனுப்பினார்கள் கிரீன் கார்டுக்கும் மனு கொடுத்துவிட்டான் அது வருவதற்குள் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியது விசா விதிகளின்படி தேவையாயிற்று மாஞ்சுவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட சொல்லு பதினஞ்சு நாள் லீவ்ல வருவேன் ரெண்டு அல்லது மூணு பெண்ணு பார்த்து வைக்க சொல்லு ஜாஸ்தி வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் எனக்கு இந்த ஊர் பொண்ணுங்க வேண்டாம் ஒவ்வொருத்தையும் மூணு பாய் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு முன்னாலே செக்ஸ்னு கேட்கவே நன்னால அம்மா மாதிரி ஒரு பெண் வேணும்னு சொல்லு என்றான் மாஞ்சு பாச்சுவின் ஜாதகத்தை சரியாக கணித்து காப்பி எடுத்து மங்கையர் மலர் ஹிந்துவில் எல்லாம் விளம்பரம் கொடுத்து ஃபோட்டோ அனுப்பி எல்லா ஏற்பாடுகளும் செய்தான் ஜாதகங்கள் வந்து குவிந்தன இறுதியில் ஹேமலதா என்கிற லதா பாச்சுவுக்கு பொருத்தமாக இருப்பாள் என்றான் அவள் அப்பா சக்கரவர்த்தி என்று பிஹெச்எல்லில் டிஜிஎம் நல்ல சுயமாச்சாரியாள் போபாலிலும் டெல்லியிலும் வளர்ந்த பெண் அவளுக்கு தென்களை ஜாதகம் நன்றாக பொருந்தியது அழகான பெண் முக்கியமாக அசப்பில் பார்த்தால் சின்ன வயசில் ரத்னா ஸ்டூடியோவில் எடுத்த ஆண்டாள் போட்டோ போலவே இருந்தாள் மாஞ்சுவிடம் பாச்சு அண்ணா நீ ஓகேனா எனக்கும் ஓகேதான் உங்களை எல்லாரையும் அமெரிக்கா கூட்டின்னு போறேன் என்றான் பாச்சுவின் பெயர் இங்கிலீஷ் கல்யாண பத்திரிகையில் சந்தா என்று போட்டியிருந்தது திருச்சி தென்னூரில் புதிதாக கட்டிய பெரிய கல்யாண மண்டபத்தில் முதல் கல்யாணமாக பாட்டு கச்சேரி எல்லாம் வைத்து விமரிசையாக நடந்தது பார்த்தவர்கள் எல்லாம் அழகான ஜோடி பொருத்தம் என வியந்தார்கள் ஆண்டாள் புதுமண தம்பதியை வாழ்த்தும் போது கண்ணில் நீர் பெருகியது அம்மா ஸ்டாப் இட்மா நான் மாஞ்சுக்கு ஒரு பிரைடை ஏற்பாடு பண்றேன் ஓகே என்றான் காம்கேடலில் நிறைய வீடியோ எடுத்தார்கள் பாச்சுவின் மாமியாரே இளமையாக இருந்தாள் ஆண்டாள் ஒரு நாளைக்கு அரக்கு கலரில் பட்டுப்புடவை உடுத்தியிருந்ததை ஆறாமது கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் பாச்சுவின் மாமியார் கவலைப்படாதீங்க மாப்ள உங்க பிரதர்க்கு தை மாசத்துக்குள்ள நல்ல பொண்ணாக பார்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு என்டி நம்ம கோமலா பொண்ணுக்கு என்ன வயசு கல்யாணமான ஒரு வாரம் பெங்களூர் ஊட்டி என்று சுற்றிவிட்டு அடுத்த வாரமே லதாவை டூரிஸ்ட் விசாவில் அமெரிக்கா அழைத்து சென்று விட்டான் மிஸ்ஸாகத்தான் அவள் சென்றாள் மாமியார் வீட்டில் லதா ஒரு நாள் தான் இருந்தாள் ஃபேன் இல்லையா என்று அங்கலாய்த்தாள் தெற்கு வாசலுக்கு போய் மாஞ்சு ஒரு ஃபேன் வாடகைக்கு எடுத்து வந்தான் பாச்சு அமெரிக்கா போய் சட்ட விதிகளுக்காக இன்னொரு கல்யாணம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டாளுக்கோ மாஞ்சுவுக்கோ புரியவில்லை மாஞ்சு இப்போது லேசாக சிரித்து மழுப்பும் வழக்கத்தைக் கொண்டிருந்தான் மாஞ்சு எப்படா கல்யாணம் தம்பிக்கே ஆயிடுத்து உனக்கு எப்படா சிரிப்பு யாரையாவது பார்த்து வச்சுருக்கியா சொல்லிடு சிரிப்பு பாச்சா அம்மாவை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டான் அங்க இப்ப வந்தா பிரயோஜனம் இல்லை ஒரு நல்ல செய்தியாக சொல்லு வந்துடுறேன் உங்க அண்ணனுக்கு ஒரு கால் கட்ட போடணுமே எப்படி அவனை தனியா விட்டுட்டு வர்றது நீ போயிட்டு வாமா நான் சந்திரா லாட்ஜில் சாப்பிட்டுக்கிறேன் இல்லடா அடுத்து உன் கல்யாணம் தான் இப்பவே ரொம்ப தள்ளி போய்ட்டேன் மாஞ்சிவுக்கு கடைசியில் ஒரு நல்ல வரன் வந்தது அலமேலு பாச்சு கல்யாணத்தின் போது சமையலுக்கு ஒத்தாசையாக கரிகாய் நறுக்கி கொண்டிருந்தாள் பெண் பளிச்சென்று இருப்பதை கண் ஆண்டாள் பார்த்திருந்தாள் வயது இருபத்தி ரெண்டு செவ்வாய் ஜோத தோஷ ஜாதகம் பரவாயில்லை ஆனால் வயசு வித்தியாசம் ரொம்ப இருக்கிறதே என்று கேட்க தயங்கினாள் பெண் வீட்டார் இதை கேள்விப்பட்டு இருந்தாண்ண பையனுக்கு வயசே தெரியலையே உங்க காட்டில் சம்பந்தம் வச்சுக்க நாங்க கொடுத்துன்னா வச்சிருக்கணும் என்றார்கள் அவர்கள் ஏழை அப்பா சரக்கு மாஸ்டர் அம்மா கல்யாணங்களுக்கு கரிகாய் நறுக்குபவள் அப்பளம் இடுபவள் அலமேலு ஆறு பெண்களில் மூத்தவள் மாஞ்சுவை பாத்தியாடி பண்ணிக்கிறியா என்று கேட்டதில் உடனே சம்மதித்து விட்டாள் இங்கே இருந்துட்டு மூணு வேளை தழிக பண்ணிண்டு ஒரு த ஒரே தாவணியை தோச்சி தோச்சி போட்டுண்டு சாகலை குத்திண்டு இருந்து விடுதலை கிடைக்கிறதுனால நான் ராமானுஜனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னாள் நிச்சயதார்த்தம் பழம் பாக்கு வெற்றியை மாற்றி கொண்டார்கள் சரக்கு மாஸ்டரிடம் பணம் இல்லை வரவேண்டிய பணம் ஒன்று இருந்ததால் சித்திரை மாசத்தில் கல்யாணம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றார்கள் பெண் வீட்டில் பாச்சுவுக்கு கால் போட்டு பேசியதில் பணத்தை பத்தி பிரச்சனையே வேண்டாமா நாமளே செலவழிக்கலாம் நான் ரொம்பவே சம்பாதிக்கிறேன் ஆறாயிரம் நாள் இருக்குது எனக்கு பெருசே இல்லை அவளை இதுக்காக தள்ளி போட சொல்லாத சட்டு போட்டுன்னு முடிச்சிடு என்றான் கடைசியாக மாஞ்சுவுக்கு கல்யாணம் என்று தேர்முட்டி பள்ளி கூட தெருவே பேசிக்கொண்டது எல்லோரும் வந்து சந்தோஷமாக ஆண்டாளை விசாரித்தார்கள் அந்த பெண்ணும் இரண்டு முறை சேஷ வாகனத்தின் போதும் தைத்தேர் பாக்கவும் வந்த போது இவர்கள் அகத்துக்கு வந்து ஓடியாடி ஒத்தாசை செய்தது ஆண்டாளுக்கு அவளை ரொம்ப பிடித்து போய்விட்டது இப்பவே அம்மா என்று கூப்பிட்டது பாச்சுவின் மனைவி லதா ஆண்டி என்று தானே கூப்பிட்டாள் பாச்சுவின் மனைவி லதா ஆண்டி என்று தானே கூப்பிட்டாள் மாட்டு பெண்ண அவ கண்ணில் கூட காட்டல ஒரு நாள் இருந்துட்டு அமெரிக்கா போயிட்டா நீ தாண்டி என் மாட்டு பெண் எங்க மாஞ்சுவுக்கு பெருமாள் கண் திறந்துட்டார் என்றாள் பாச்சு அனுப்பிய ஆயிரம் டாலரை மாற்றி அவளுக்கு நாராயணசாமி கடைக்கு போய் நல்ல பட்டுப்புடவை வாங்கி தந்தாள் திருமாங்கல்யம் தோடு நெக்லஸ் போடுவதாக சொன்னாள் மாஞ்சுவும் ஒரு முறை அவர்கள் வீட்டுக்கு போய் கன்று குட்டியிலிருந்து எல்லோரையும் விசாரித்து விட்டு வந்தான் ஏண்டி அவ்வளவு வயசு தெரியல இல்லையோ என்றாள் கோமலா சற்றே கவலையுடன் மாஞ்சுவை சாப்பிட சொன்னார்கள் தயக்கமில்லாமல் பிகு பண்ணாமல் உட்கார்ந்து சம்பிரமாக ரெண்டு தடவை சாத்தமது கேட்டு வாங்கி உறிஞ்சி சாப்பிட்டு விட்டு வந்தான் ஏண்டா கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி அவாத்தில் சாப்பிட்ட என்றாள் ஆண்டாள் அதான் நிச்சயம் ஆயிடுத்தேம்மா ஏன் சம்மந்தம் முடியறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதும்பா பரவாயில்லம்மா இதெல்லாம் யார் பார்க்கறா அடுத்த முறை போன போது பட்டும் படாமலும் பேசினார்கள் பரீட்சை எழுதி முடிக்கட்டும் மாமி அவசரம் என்ன கிணத்து ஜலத்தை வெள்ளமாக கொண்டு போயிடும் என்றார்கள் என்ன பரீட்சை என்றால் என்ன பரீட்சை என்றால் சரியாக சொல்லவில்லை அதன் அவர்கள் வேறு பெரிய இடம் பார்ப்பதாக அம்புலு வந்து சொன்னாள் அங்கே போய் விசாரித்தால் வயசு வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்கேன்னு எல்லாரும் சொல்றா மாமி யோசிக்கணும் பேட்ட வாய்த்தல ஜோசியருக்கு கழுதாசி போட்டிருக்கோம் பதில் வந்ததும் சொல்லிடுறோம் நீங்க வாங்கி கொடுத்த புடவை பிரிக்காமல் அப்படியே இருக்கு என்றாள் இதை மாஞ்சுவிடம் சொல்லத் தயங்கினால் ஆண்டாள் என்ன இவனுக்கு இப்படி அச்சான்யமாகவே இருக்கு என்று வேதனைப்பட்டாள் பங்குனி உற்சவத்தின் போது அந்த பெண்ணும் அவள் தங்கைகளும் கோமலாவும் வீதியோடு போனார்கள் இந்த பக்கம் திரும்பக்கூட இல்லை மாஞ்சு புரிந்து கொண்டு விட்டான் கவலைப்படாதம்மா இவா இல்லைன்னா வேற பொண்ணு என்றான் அவன் குரலில் விரக்தி இருந்தது எப்படியும் அந்த பெண்ணுக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு பையன் வந்து உடனே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கானா உங்கள் ஆத்து பார்த்தா தான் அட்ரஸ் கொடுத்தானாம் என்றாள் அம்புலு அதான் அவா பட்டும்படாமல் பேசுகிறா என்றான் அதன் பின் அந்த பெண்ணின் கல்யாண கடுதாசி தபாலில் ஸ்டாம்ப் குறைச்சலாக ஒட்டி வந்தது திருப்பி அனுப்பினால் தப்பாக எடுத்துக்கொள்வார்கள் என்று மாஞ்சு அபராதம் கட்டி வாங்கி கொண்டான் அதை தென்னூர் மண்டபத்தில் கல்யாணம் இடையே பாச்சு போ ஃபோன் பண்ணியிருந்தான் அவனிடம் விவரம் சொன்னபோது நான் தம்மா அட்ரஸ் கொடுத்தேன் என் அண்ணாவுக்கு நிச்சயமான பொண்ணை போய் பார்த்துட்டு ஃபோட்டோ அனுப்புன்னு கொடுத்தேன் ஆமாம் கொத்துண்டுட்டான் ஒருவேளை சொல்லியிருக்க கூடாதோ அம்மா ரெண்டு பேரும் அமெரிக்கா வந்துருங்கோ மாஞ்சோவுக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும் நயக்ரா ஃபால்ஸ் டிஸ்னிலேண்ட்லாம் சுத்தி காட்ட ரவுண்ட் டூ ரே டிக்கெட் ஏற்பாடு பண்ணுறேன் என்றான் லதா உண்டாகி இருக்கிறாள் என்றும் அவள் அம்மாவால் இப்போது அமெரிக்கா வர முடியாது என்றும் லதாவின் அக்காவுக்கு பிரசவ டைம் என்பதும் தெரிந்தது ஆண்டாள் முதலில் போய் மூன்று மாசம் இருந்து குழந்தையை பார்த்து கொண்டால் லதாவின் அம்மா வந்து விடுவாள் குழந்தை அமெரிக்காவில் பிறக்க வேண்டியது அவசியம் அப்போதுதான் அது அமெரிக்கன் சிட்டிசான் ஆகும் என்றான் பாச்சு டிராவல் ஏஜென்ட் அம்மாவுக்கும் மாஞ்சுவுக்கும் அவசரமாக பாஸ்போர்ட் எடுத்தான் மா பாச்சு தன் சம்பாத்தியம் வேலை ஷேர் விவரங்கள் தன் மதிப்பு எல்லாவற்றையும் விவரித்து ஸ்பான்சர் லெட்டர் அனுப்பியிருந்தான் தன் பிள்ளைக்கு இத்தனை சொத்தா என்று ஆண்டாள் பெருமைப்பட்டாள் இருவருக்கும் விசாவுக்கு மனு போட்டதில் ஆண்டாளுக்கு கிடைத்தது மாஞ்சுவுக்கு காரணம் போதவில்லை என்று மறுத்து விட்டார்கள் ஆண்டாள் ரொம்ப சங்கடப்பட்டாள் உன்னை தனியாக விட்டுட்டு எப்படா போகிறது நான் என்னம்மா சின்ன குழந்தையா கல்யாணத்தையாவது பண்ணியிருந்தா அவள் பார்த்துப்பா அதான் ஆகலையே நீ இப்போ அமெரிக்கா போய் ஆகணும் தனியாக எப்படிறா போவேன் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை மெட்ராஸில் பிள்ளை நேர்னா நேராக எங்கேயும் இறக்காமல் கொண்டு போய் விட்டுருவான் எட்டு ஊருக்கு பார்த்துப்பா என்றான் ஏஜெண்ட் ஏ ஆண்டாள் பல்வேறு சீட்டுகளையும் எழுதி கொண்டு பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி குழம்பு பொடி ரசப்பொடி முறுக்கு தட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் ஏறினாள் மாஞ்சு சென்னை ஏர்போர்ட் தடுப்பு வரை கொண்டு விட்டான் மாஞ்சு கொஞ்சம் இருமினான் ஆண்டாள் புறப்படும்போது ரொம்ப அழுதாள் பிளேனை விட்டு நகரவில்லை ஒரு ஹோஸ்டஸ் நன்றாக பார்த்து கொண்டாள் லண்டன் வரை தமிழ் பேசினாள் ஜேஎஃப்கேயில் பாச்சாவும் லதாவும் பாஸ்டனில் இருந்து வந்து கப்பல் காரில் அழைத்து சென்றார்கள் மாஞ்சு தாண்டி பாவம் அதிர்ஷ்டமே இல்லை இல்ல ஆண்டி ஒழுங்கா படிச்சிருந்தா மச்சனரும் தன்னை போல முன்னுக்கு வந்திருக்கலாம் பாட்டி சொன்னார் முதல்லந்தே சரியா வளர்க்கலையாம் என்று லதா சொன்னது ஆண்டாளுக்கு உறுத்தியது டைஃபாய்டு வந்து ஒரு வருஷம் பின்தங்குனதும் அவனுக்கு சுவாரஸ்யம் பேடுத்து அவனும் பாச்சு போல வந்திருக்க வேண்டியவன்தான் பாச்சு மாஞ்சுவா என்றான் லதா கடகடவென்று அர்த்தம் இல்லாமல் சிரித்து பாச்சு முன் சீட்டில் ஒட்டி கொண்டாள் இவ என்ன சொல்றது என்று ஆண்டாளுக்கு வருத்தமாக இருந்தது வீடு பெருசாக நாலு ரூம் மற்றும் கீழுமாக இருந்தது லதாவுக்கு ப்ரீச் பேபியாக இருந்ததால் சிசேரியன் பண்ணி எடுக்க வேண்டும் என்றார்கள் அவள் பெட்ரூமை விட்டு நகரவில்லை நாள் பூரா காதில் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்டாள் எதையோ குறித்துக்கொண்டே இருந்தாள் பிள்ளத்தாச்சி பத்தியமாக இருக்கணும் என்று சொல்லி பார்த்தாள் அதெல்லாம் மாறிப்போச்சுமா என்றான் பாச்சு அந்த ஊர் டிவி புரியவில்லை பாச்சு மைக்ரோவேவ் ரைஸ் குக்கர் பிளெண்டர் போன்றவற்றை எப்படி இயக்குவது என்று சொல்லிக் கொடுத்தான் கேஸ் எலக்ட்ரிக் அடுப்பு எல்லாம் சௌகரியமாக இருந்தது பாச்சுவுக்கு வேலைக்கு வேலை வெங்காய பஜ்ஜியும் தோசையும் இட்லியும் அடையும் தேன் குழலும் முள்ளுமுறுக்கும் பருப்பு உசிலியும் மாற்றி மாற்றி பண்ணி போட்டாள் கீரை வாழைக்காய் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எல்லாம் வகை வகையாக செய்து போட்டாள் பிள்ளையும் மாட்டு பொண்ணும் திஸ் இஸ் கிரேட் கூல் ஆசம் என்று சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அம்மா சாயங்காலத்துக்கு என்னம்மா டிஃபன் என்று கேட்டான் இந்தியன் ஸ்டோரில் அத்தனையும் காய் அத்தனை காய்கறியும் கொட்டி கிடந்தது பால் ஏராளமாக கிடைத்தது நியூ ஜெர்சியிலிருந்து தன் நண்பர்களை கூப்பிட்டு பிரமாதமாக ஒரு விருந்து சமைக்க சொன்னான் அத்தனை பேரும் ஒன்று விடாமல் சாப்பிட்டு ஆண்டி எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வடை போடுறது எப்படின்னு ஒய்ஃப்க்கு சொல்லி கொடுங்க பார்ட் உங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போறேன் என்றார்கள் பாட்டிக்கு மாஞ்சுவுக்கு பார்த்த அந்த பெண் அலமேலு அவள் கணவனுடன் வந்திருந்தாள் ஆளே மாறி இருந்தாள் தலையை கிராப் வெட்டி கொண்டு ஆண் பிள்ளை சொக்காய் போட்டுக்கொண்டு அவளே சொல்லி கொண்ட பின் தான் அலமேலு என்று தெரிந்தது அவள் கணவன் அவளை அடிக்கடி லூலு என்று அழைத்தான் அவ்வப்போது உன் அண்ணன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறானோ என்று அக்கலாய்ப்பாள் அம்மா இங்கே வந்தாச்சு நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ் இல்லடா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா இதே சொல்லின்றுமா என்றான் பாச்சு அன்று லேசாக கொடுத்திருந்தான் உன் ரெண்டாவது பிள்ளைய எப்போவா தட்டி கொடுத்துருக்கியாம்மா ஸ்டேட்லேயே முதல்லையே வந்தேனம்மா ஒரு திருக்கணம் அது பண்ணி போட்டிருக்கியா என்னை அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்துருக்கியாம்மா ஸ்காலர்ஷிப் பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொட்டினேனே எப்போவா தேங்க்ஸ் சொன்னியாம்மா அப்பப்போ ஐநூறும் ஆயிரமும் டாலர் டாலராக அனுப்பிச்சேனே எப்போவா அது ஃபோனில் கூப்பிட்டு பாச்சு உன்னைய பிள்ளையாக பெற்றதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குடா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை எப்பா பார்த்தாலும் மாஞ்சு கல்யாணம் ஆகலையே மாஞ்சு சாப்பிடலயே மாஞ்சுக்கு கொத்தமல்லி தோயில் பிடிக்குமே மாஞ்சு காடை பிடிக்குமே வெள்ளை குழக்கட்டை பிடிக்குமே உனக்கு ரெண்டு பிள்ளைமா உன் ரெண்டாவது பிள்ளையோட ஆல்கரிதம் இப்போ உலகமே யூஸ் பண்றது தெரியுமா ஆண்டாள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தாள் லதா தன் கை நகங்களுக்கு பாலிஷ் பூசி கொண்டிருந்தாள் பாச்சு நீ மாறி போயிட்டடா என்றாள் பாச்சு அப்புறம் அவள் ரூமுக்கு வந்து விளக்கை போட்டான் ஆண்டாள் படுக்கையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் அனைத்து கொண்டு ஐ எம் சாரிம்மா நான் அப்படி பேசியிருக்க கூடாது என்றான் அவனிடம் சாராய வாசனையும் சிகரெட் வாசனையும் இருந்தது பாச்சுவுக்கு ஆண் குழந்தை பிறந்து மூணாவது நாள் அனுப்பிவிட்டார்கள் ஏகப்பட்ட துணிகளில் சுற்றி குழந்தை வீட்டுக்கு வந்தது அதற்கென்று தனியாக ஒரு அறையை நீல கலர் பேப்பரில் ஒட்டி மிக்கி மோஸ் பொம்மைகள் எல்லாம் இட்டு தொட்டிலில் ஜில்ஜிலாப்பு தொங்க விட்டு குழந்தை கையை காலை உதைத்துக் கொள்வதை பார்த்து மகிழ்ந்து இப்பவே பர்றா என்ன புத்திசாலி அப்பா மாதிரி என்றாள் ஆண்டாள் பெரியப்பா மாதிரி இல்லாட்டா சரி என்றாள் லதா அவளை உனக்கு என்னடி தெரியும் அவனை பத்தி என்று கேட்டுவிட துடித்தாள் எதற்கு வந்த இடத்தில் சண்டை என்று பல்லை கடித்துக்கொண்டாள் கொண்டாள் அவளுக்கு அமெரிக்கா பிடிக்கவில்லை சிறைவாசம் போல இருந்தது வாரம் ஒரு நாள் இந்தியன் ஸ்டோருக்கு கூட்டி போவான் நடு ராத்திரியில் நாற்பது மைல் போய் பால் கேன் வாங்கி வருவதும் பழைய நாகேஷ் படங்களை காசட் எடுப்பதும் உதவாத சாமான்களை வாங்கி டிக்கியை ரொப்புவதும் ஆண்டாளுக்கு பிடிக்கவில்லை வேளா வேலைக்கு பாச்சுவுக்கு தளிகை பண்ணி போட வேண்டும் சுட வைக்க கூடாது சத்தம் போடுவான் கைக்குழந்தையை வளர்ப்பது ஆண்டாளுக்கு மறந்து விட்டது அது ஓயாமல் அழுதது இப்போதே அதை தனி ரூமில் போட்டு விட்டார்கள் டாக்டர்கள் வரவே மாட்டார்கள் ரொம்ப பயந்து கொண்டேதான் இருந்தாள் குழந்தை விச்சுளியாய் இருந்தது தாய்ப்பால் கிடையாது லதா உங்க அம்மா எப்போ வரப்போறா என்று கேட்டாள் இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் ஆண்டி இல்ல நான் மாஞ்சுவை தனியா விட்டுட்டு வந்திருக்கேன் உங்க அம்மாவோட பேசிப்பாரேன் சீக்கிரம் வரட்டுமே சாயங்காலம் பாச்சுவும் லதாவும் பேசி கொண்டிருந்தார்கள் பாச்சு பட்டென்று கதவை திறந்து அம்மா உனக்கு இங்கே என்ன குறை குறைன்னு இல்லைடா வந்து ஆறு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஸோ வாட் அம்மா எனக்கு ஊருக்கு போகணும் போல் இருக்குது அங்கே என்ன வச்சுருக்கு உனக்கு மாஞ்சு 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 மை காட் மாஞ்சுக்கு நாற்பது வயசுமா முப்பத்தஞ்சு சரி முப்பத்தஞ்சு அவனுக்கு இனிமேல் கல்யாணம் ஆகாது எப்படி ஆகும் நீ தான் தம்பிக்காரனே கலைச்சுட்டியே வேற ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டியே அலமேலுக்கு என்று வாய்த்த சொல்லிவிட்டாள் பிலு பிலுவென்று பிடித்து கொண்டான் என்ன சொன்ன நானா நானா என்று அவளை அடிப்பதற்கு கை ஓங்கினான் லதா தான் அவளை அவனை தடுத்தாள் அம்மா நான் தெளிவா சொல்றேன் லத்தாவோட அம்மா வர வரைக்கும் நீ இருந்து தான் ஆகணும் உன்னை பிளேன் சார்ஜ் கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு டிக்கெட் இண்டியன் ருப்பீஸ்ல என்ன விலை தெரியுமா எழுபதாயிரம் நான் வேணா நிலத்தை விற்று கொடுத்துடுறேன்டா அம்மா ஏம்மா புரிய மாட்டேங்குது உனக்கு லதா பாச்சு நான் இன்றைக்கே அம்மாவுக்கு ஃபோன் போட்டுறேன் ஆண்டி எங்கள் அம்மா கிட்டே பேசி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வர சொல்கிறேன் பல்ல கடிச்சுட்டு ஒரு மாதம் இருங்கோ போகிறோம் பாச்சு அம்மா நிஜமாகவே சொல் உனக்கு பேரம் பிறந்ததில் பெருமை இல்லையா சுந்தர்ராஜன் பேர் வைக்கிறம்மா அப்பா பேர் ஞாபகம் இருக்கா வேணும்னா ராமானுஜம்னு வைக்கிறேன் ஆண்டாள் மௌனமாக இருக்க பாச்சு இட்ஸ் நோ யூஸ் ஷீ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் என்றாள் லதா ஆண்டாளுக்கு சங்கடம் பண்ணியது இங்கு வந்து மாட்டி கொண்டு விட்டோம் என்னை விடவே மாட்டார்கள் என்று வயிற்றில் புளியை கரைத்தது அடுத்த நாளே ஸ்ரீங்கத் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆறாமுது ஃபோன் பண்ணியிருந்தார் மாஞ்சுவுக்கு உடம்பு சரியில்லை தில்லை நகரில் அட்மிட் ஆயிருக்கிறான் என்று ஆண்டாள் பதறிப்போனாள் பாச்சுவை ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்ல சொன்னாள் பாச்சு லேட்டாக வந்தான் அம்மா இந்த ட்ரிக் எப்பம்மா கத்துண்ட லெட்ரு எழுதி போட்டியா என்னடா சொல்கிற இல்லை மாஞ்சுக்கு உடம்பு எப்படிம்மா கரெக்டாக மணி அடித்தாப்புல வருது நீ என்ன சொல்கிறனே புரியல பாச்சோ நீ வர வர நடந்துக்கிறவதும் தாயாரை நீ மதிக்காததும் மனசை நூகடிக்கிறதும் நன்னாவே இல்லைடா கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தால் ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்னு தோன்றுறது நான் ஊருக்கு போயிட்டு மாஞ்சுவுக்கு சரி அனுப்புறம் வந்துடுறேனே வரவே வேண்டாம் அங்கே இரு தாயார் சந்நிதி எல்லாம் முதுகு தேய்ச்சுண்டு உண்டை கட்டி சாட்டுண்டு லத்தாவின் அம்மாவும் வருவதாக சொல்லிவிட ஆண்டாளை மறுபடி பிளேன் ஏற்றி அனுப்பிவிட்டான் ஆண்டாளுக்கு சந்தோஷமாக இருந்தது மாஞ்சுக்கு ஒன்னும் இல்லை நான் இல்லாம ஏங்கி போயிருக்கான் நான் போய் ரெண்டு வேளை மெந்திய குழம்பும் சுட்டாப்பளவும் பண்ணி போட்டாலே சரியா போயிடும் என்றுதான் சொ போனாள் மாஞ்சு இவள் போனபோது தில்லைநகர் தனியார் ஆஸ்பத்திரியில் கோமாவில் இருந்தான் அவன் மார்பை பிராண்டி மாஞ்சு படுறா அம்மா வந்திருக்கேன் கண்ணை திரடா என்று சொல்லி பார்த்தாள் திறக்கவில்லை மூச்சு விடுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டான் ஆக்சிஜன் வைத்தார்கள் அவனுக்கு என்ன வியாதி என்று சரியாக சொல்ல மாட்டேன் என்றார்கள் கிண்ணி சரியில்லை கிண்ணி சரியில்லை என்று சொன்னார்கள் நம் தேகத்தில் எங்கு கிண்ணி இருக்கிறது என்று ஆண்டாளுக்கு புரியவில்லை அவர்கள் சொன்னது கிட்னியை மாஞ்சு இவளை கண் திறந்து பார்க்காமலேயே இறந்து போய்விட்டான் ஸ்ரீகரங்கத்து ஸ்ரீரங்கத்துக்காரர்கள் அத்தனை பேரும் வந்திருந்தார்கள் பாச்சு உடனே பிளேன் பிடித்து ராக்ஃபோர்ட் பிடித்து ரெண்டு நாளில் வந்துவிட்டான் அதுவரை மாஞ்சுவை ஐஸ் பாலத்தில் வைத்திருந்தார்கள் நெற்றியில் பளிச்சென்ற தென்கலை திருமண் இட்டு ஊதுவத்தி கொளுத்து வைத்து ஈ விரட்டி பேருக்கு பேர் தவணை முறையில் அழுது பாச்சு வந்தவுடனே எல்லா காரியங்களும் துரிதமாக நடந்தன நடுக்கூடத்தில் கிடந்த உடலை தொப்பலாக நினைத்தார்கள் திருமங்கை மன்னன் படித்துறையில் அவன்தான் கொல்லி போட்டான் முதலில் மாஞ்சு போய்விட்டான் என்பது ஆண்டாளுக்கு உரைக்கவில்லை உரைத்த போது ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டாள் எதுக்குடா ஜென்மம் எடுத்த எதுக்குடா எதுக்குடா சுபவிகாரம் முடிந்து பிரபந்த கோஷ்டி சொன்னார்கள் சரஸ்மலோகம் சொன்னார்கள் மாஞ்சு ஆச்சாரியனை திரு அனுசரித்திருக்கிறான் நிச்சயம் சொர்க்கத்துக்கு போவான் என்று சொன்னார்கள் பாச்சு அம்மாவை கட்டி அணைத்து கொண்டு அழுதான் மாஞ்சு மாதிரி ஒன்ன அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருந்தேம்மா சரியா படிக்காட்டாலும் எனக்கு சில விஷயங்கள்ல ஒரு அண்ணனா இருந்து கைட் பண்ணியிருக்காம்மா என்றான் மாஞ்சுவின் காரியங்கள் முடிந்த பின் பாச்சு புறப்படுமா என்றான் ஆண்டாள் எங்கே அமெரிக்காவுக்கு நம்மாத்துக்கு இவனுக்கு மாசியம் சோதம்பம் எல்லாம் ஆடட்டுமே எல்லாம் அமெரிக்காவில் பண்ணிக்கலாம் நான் தான் பண்ண போகிறேன் மாஞ்சு இல்லாமல் நீ எப்படிமா தனியாக இருப்ப அம்மா நான் பா பேசினதெல்லாம் மறந்துடு மாஞ்சு போனப்புறம் ஈக்குவேஷனே மாறி போச்சு இப்போ நிலைமையே வேற ஒன்னால் தனியாக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது லத்தாவும் ஃபோன் பேசினால் உங்கள் பேரை இப்போவே பார்த்தீங்கிறான் வந்துடுங்க அம்மா பிட்ஸ்பர்க் போகலாம் என்றாள் பாச்சு இவளுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டான் அதை கேன்சல் பண்ணிவிடு பாச்சு நான் கண்டிப்பாக வரேன் இப்போ உடனே குழந்தைய தான் அவன் அம்மா வந்துட்டாளே கொஞ்ச நாள் போட்டோம் வரேன் என்றாள் கொஞ்ச நாளைக்கு வரேன் ஆனால் பளிச்சுன்னு சொல்லிடுறேன்டா எனக்கு சீரங்கத்தை விட்டு வர முடியாது தனியாக எப்படிமா இருப்பேன் தனியாக இருக்க போகிறதில்ல மேலே சித்திர வீதியில் ஆறாமுது ஆற்றுல மாடியும் கீழும்மா நிறைய இடம் இருக்குது என்றாள்